அதிகமா திங்ஸ் இருக்க இடமும் கிச்சன் தான். அதனால அதிகமா கிளீனிங் ஒர்க் இருக்க இடமுமே கிச்சன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தினமுமே அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ கிச்சன்ல இருக்க முக்கியமான பெரிய அப்ளையன்சஸ் எல்லாத்தையும், ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் எந்த ஃப்ரீக்குவன்சியில எப்படி கிளீன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ப்ரிஃபரன்ஸை சொல்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாத்தையும் தனித்தனியாக வேறு வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் எல்லா அப்ளையன்சஸ்க்கும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பெரிய முக்கியமான அப்ளையன்ஸ் ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லைனா ரொம்ப பேட் ஆர்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜ் கிளீனிங் நான் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், சாட்டர்டே அன்றைக்கி தான் நான் மீல் பிளான் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு சாட்டர்டே எனக்கு எல்லா காய்கறியுமே முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் தான். மற்ற நாளில் ஜஸ்ட் ஷீட்டை மட்டும், அந்த மேட்டு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, பிளாக் கலரில் டிசைன்ஸ் போட்டிருக்கேன், அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிருவேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டா ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருக்கும். அடுத்தது கெட்டில். கெட்டில் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கெட்டிலில் டாப் வாட்டர் பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்போவும் எப்படி நல்லா பாயில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ண விடுங்க. கெட்டிலில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பண்ண அடியில் வந்துட்டு ஒயிட் கலரில் மாறும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நல்லா அந்த வினிகரோட அது பாயில் ஆனோன்னா அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதை ரின்ஸ் பண்ணாலே போதும். நான் அடியில் என்ன போட்டேன்னா பேக்கிங் சோடா போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றினேன். ஜஸ்ட் சிங்கில் இருக்க கிளாகும் ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 2-in-1 மாதிரி. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ரின்ஸ் பண்ணாலே போதும், மறுபடியும் சோப் போடணும்னு கூட அவசியம் கிடையாது, சூப்பராக க்ளீன் ஆகிடும். அடுத்தது அடுப்பு. அடுப்பு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் எல்லா பிளேட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சோப் போட்டு கழுவிடுவேன். அந்த நடுவில் இருக்க பர்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிளாக் கலரில் இருக்கு, அந்த ஹோல்ஸில் சில சமயம் அடைச்சிருச்சுன்னா கேஸ் ஒழுங்காக வராது. ஸோ அதையுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் சோப்பு தண்ணியில் ஊற போட்டு கழுவிட்டு திரும்ப தொடச்சிட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் டாப் உள்ள ஸ்டவ்வாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போடாதீங்க. நான் வாங்கின புதுசில் தெரியாமல் போட்டு நிறையா ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சு. அந்த இடத்துல கோகோனட் காயர் உள்ளது அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன். மற்ற நாள் எல்லாமே ஜஸ்ட் வினிகர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ப்ரொபோஷனில் தண்ணி வச்சுருப்பேன், அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருவேன். அடுத்தது மிக்ஸி. மிக்ஸியும் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். சுற்றிலும் ஃபுல்லாக சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ள நடுவில்லாம் விட முடியாது. அதுக்கு வந்து பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கோல்கேட் டூத் ப்ரஷ், அது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிரிசில்ஸ், அந்த மாதிரி உள்ள டூத் ப்ரஷ் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவாதீங்க, வைப் பண்ணி எடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனா மெஷின்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா சிரமம். ஸோ வந்து வைப் பண்ணிடுங்க. ரொம்ப உள்ளே போகவே முடியல அப்படின்னா கத்தியில் வந்துட்டு மைக்ரோஃபைபர் கிளாத்தை சுற்றிட்டு உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக போகும், நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள் வைப் பண்ணும் போதெல்லாம். மைக்ரோஃபைபர் கிளாத் எல்லா டர்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துடும். அதனால தான் மைக்ரோஃபைபர் கிளாத் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது இண்டக்ஷன். இண்டக்ஷன் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஃபிலிப்ஸ் இருக்குது, ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிராண்டு, அதனால தான் சொன்னேன். இதில் வந்து எப்பவும் போல் சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் கோகோனட் கோயர் இல்லைனா ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். அந்த கார்னரில் ரொம்ப வராத அழுக்க மட்டும் கத்தியில் வந்துட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் போட்டு சுற்றிட்டு வைப் பண்ணி எடுத்துருங்க. இதுலேயும் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாமல் போயிருக்கு, ஒரு 2 டேஸ் அதை காய வைக்கிற மாதிரி ஆனிச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்து என்ன கிளீனிங் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப். கவுண்டர் டாப் வந்துட்டு முக்கியமான இடம் கிளீன் பண்ணுறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வாட்டியாவது நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய இடம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது ஆயில் கிரீஸ் ஆகுது, நிறையா ஸ்பில் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பூச்சி ஈலாம் வரும் இல்லையா, அதுக்கு தான் வரும். ஸோ வந்து தினமுமே காலையில் சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா பாத்திரம் கழுவிட்டு இதை எப்போவுமே ஒரு வாட்டி வைப் பண்ணிவிடுவேன். நான் வைப் பண்ணும் போது ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் மிக்ஸி இருந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா மிக்ஸி, அது எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிடுவேன். ஸ்ப்ரே பாட்டிலில்
முக்கால் பங்கு தண்ணி, கால் பங்கு வினிகர், கொஞ்சமாக விம்ஜெல் இல்லை நீங்கள் என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அது. அதே மாதிரி அடுப்பையுமே வந்துட்டு ஒரு வாட்டி தொடச்சிடுவேன். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணோம், வினிகர் யூஸ் பண்ணி பண்ணோன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அடுத்தது நம்ம ஷெல்ஸ், என்னோட நான் மாடலர் கிச்சனுங்கிறனால எல்லாமே ஓப்பன் ஷெல்ஸ் தான். ஓப்பன் ஷெல்ஸுங்கிறனால ரொம்ப தூசி படியும். ஸோ அதனால வந்துட்டு நான் மந்த்லி ஒன்ஸ் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த க்ராசரி பாட்டில்ஸ் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நான் யூஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வினிகர் விம்ஜெல் அதே யூஸ் பண்ணியும் நீங்கள் துடைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி மேஜிக் எரேசர்னு இது பேர், அமேசானில் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இதை யூஸ் பண்ணியும் துடைக்கலாம். ஆளுக்கெல்லாம் நல்லா வந்து ட்ராப் ஆகி ரிமூவ் ஆகிடும், அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணுவேன். இதுவே உங்களோடது மாடுலர் கிச்சன் இல்லை க்ளோஸ்டு கபோர்டில் இருக்குன்னா நீங்கள் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணாலே இது வந்து போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஆயிலாக இருக்கிற இடத்த வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். நிறைய பேர் அடுப்பு கிட்ட வச்சுருக்கீங்களே ஆயில் ஆகாதான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக ஆயில் ஆகும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் அதையும் தொடச்சிருவேன். இந்த இடத்துல வந்துட்டு எண்ணெய் பாட்டிலுக்கு மட்டும் அடியில் வந்து சின்ன மேட் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்துட்டு ஷேவிங் ஃபோம் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஜஸ்ட் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணோன்னா ஃபுல்லாக அழுக்கு அந்த க்ரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமலே எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு க்ரீஸாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அது கவுண்டர் டாப்பாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு கிரானைட் கல்லாக இருந்தாலும் சரி, கடப்பா கல்லாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் உங்களுக்கு பாட்டில் எட்டி எடுக்க கஷ்டமாக இருக்காதா, எப்படி எடுப்பீங்க இப்படிலாம் கேட்டீங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன், வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்தது நம்ம பாட்டில் கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த பாட்டில்லாம் எந்த ஃப்ரீக்வன்சியில் க்ளீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்ஸ் அந்த பாட்டிலில் பொருள் வந்து தீந்துருச்சுன்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை கொட்டி வச்சுருவேன். அதுக்குன்னு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வேறு டப்பாவில் கொட்டிட்டு எல்லா பாட்டிலையும் ஒன்றா கழுவி ஒன்றா காய வச்சு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு டபுள் ஒர்க் மாதிரி தோணுது, ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அந்த பொருளில் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அது தீரும் இல்லையா, தீரும் போது வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நைட்டு அதை பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அதில் வந்துட்டு திரும்ப பொருளை கொட்டி வச்சுருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன், இது வந்து முக்கியமானது. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் காலையில் எப்படி வந்துட்டு கவுண்டர் டாப் எல்லாம் கண்டிப்பாக வைப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நைட்டும் ரொம்ப முக்கியமானது. காலையில் பண்ணாமல் விட்டால் அந்த மாதிரி சில பூச்சிகள் தான் வரும், பட் நைட்டு நீங்கள் இதை பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக பாய்ச்சல் வரும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதுவுமே நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்தபோது இந்த மாதிரி தான் ஆகும். எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், எங்கள் அம்மா வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து தெரியாதனால அந்த மாதிரி விட்டுருவோம், பட் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். நைட் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப் மேடை எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு படுக்க போனோன்னா காலையில் நம்மளுக்கு வந்துட்டு பிஸியாக இருக்காது, ரொம்ப க்ளீன் பண்ணணும் அந்த ஒர்க் இருக்காது, ப்ளஸ் வந்து இந்த பாய்ச்ச ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மந்த்லி ரொட்டீனில் இன்னொரு விஷயம் வந்துட்டு கவுண்டர் டாப்புக்கு அடியில் இருக்கிறத க்ளீன் பண்ணுறது. ஷெல்ஃப்ஸ் வந்து நான் வந்து க்ராசரி ஷெல்ஃப் பேண்ட்ரி ஷெல்ஃப் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த பாத்திரம் அந்த செல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷெல்ஃப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி மேட் வந்துட்டு அமேசானில் விற்கிது, ஆன்டி ஸ்லிப் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்குது. அதை போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அதை ஈஸியாக வாஷ் பண்ணிட முடியுது, நம்மளுக்கு ஸ்லிப்பும் ஆகாது, பார்க்கறதுக்கும் நீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டும் போட்டு வைப்பேன். இதையும் இங்கே வாஷ் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு ட்ரேயும் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்தால் வாஷ் பண்ணுவேன், இல்லைனா ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிவிடுவேன். இது மந்த்லி ஒன்ஸ் தான். அண்ட் லாஸ்ட் ஒன் பட் ரொம்ப முக்கியமான ஒன், கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம யூஸ் பண்ணாத பொருள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரே மாதிரி 2 தோசை கரண்டி வச்சுருக்கிறது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம டீக்ளாட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது. எப்போவுமே நம்ம வந்து நிறைய பொருள் வச்சுக்கிட்டா தான் நல்லா சமைக்க முடியும்னு நினைக்கிறோம், ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்மக்கிட்ட கம்மியான வெசல்ஸ் இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப சுலபமாக சமைக்க முடியும், அண்ட் சுலபமாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் டீக்ளாட்டர் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.